ஜெபம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். ஆமீன். பரிசுத்த தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சத்தியத்தை யார் கை கொள்கிறார்களோ அவங்க தான் நீதி உள்ள ஜாதியாய் காணப்படுவார்கள். அப்பா, அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நீங்கள் பரலோகத்தில் வாசலை நீங்கள் திறப்பீங்கப்பா. அவர்கள் பிரவேசிக்கும்படி வாசலை நீங்கள் திறப்பீங்கப்பா. அப்படியே நாங்களும் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதியாய் காணப்பட கிருபை தாங்கப்பா. சத்தியத்தை எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் கை கொண்டு வந்து கொண்டே இருக்கணும்ப்பா. அப்படி இருந்து நீதி உள்ள ஜாதியாய் காணப்பட்டு வாசல்கள் திறக்கப்பட்டு பரலோகத்தில் பிரவேசிக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். 1 ராஜாக்கள் 14 அதிகாரம். அக்காலத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து, நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ. இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னுடைய சொன்ன தீர்க்கதரிசி ஆகிய அகியா அங்கே இருக்கிறான். நீ உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் 1 கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்துக்கு போ. பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான். அப்படியே யெரொபெயாமின் மனைவி செய்தாள். அவள் எழுந்து சீலோவுக்கு போய் அகியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்தாள். அகியாவோ முதிர் வயதானதினால் அவன் கண்கள் மங்களடைந்து பார்க்கக்கூடாதிருந்தான். கர்த்தர் அகியாவினிடத்தில், இதோ யெரொபெயாமின் மனைவி வியாதியாயிருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள். நீ அவளுக்கு இன்ன இன்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும். அவள் உட்பிரவேசிக்கிறபோது தன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிப்பாள் என்றார். ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன், யெரொபெயாமின் மனைவியே, உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிக்கிறதென்ன? துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன். நீ போய் யெரொபெயாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதைப் போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். ஆகையால் இதோ நான் யெரொபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி யெரொபெயாமுக்கு சுவர் மேல் நீர் விடும் ஒரு நாய் முதலாயிராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல யெரொபெயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அற்றுப்போக மட்டும் கழித்து போடுவேன் என்றார். யெரொபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்தின் பறவைகள் தின்னும். கர்த்தர் இதை உரைத்தார். ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ. உன் கால்கள் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் செத்துப்போவான். அவனுக்காக இஸ்ரவேலர் எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணுவார்கள்.
எரபியாமின் வீட்டாரில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்திலே நல்ல காரியம் காணப்பட்டதினால் எரபியாமின் சந்ததியில் அவன் ஒருவனே கல்லறைக்குட்படுவான். ஆனாலும் கர்த்தர் தமக்கு இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுவார். அவன் அந்நாளிலே எரபியாமின் வீட்டாரை சங்கரிப்பான். இப்போதே இது நடந்தேறும். தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்தசைய பண்ணி அவர்கள் பிதாக்களுக்கு தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடை பிடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரகங்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினபடியினால் அவர்களை நதிக்கப்பாலை சிதறடித்து எரோபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவத்தின் நிமித்தம் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து விடுவார் என்றான். அப்பொழுது எரோபெயாமின் மனைவி எழுந்து புறப்பட்டு திர்சாவுக்கு வந்தாள். அவள் வாசற்படியிலே வருகையில் பிள்ளையாண்டான் செத்துப்போனான். கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் அவனை அடக்கம் பண்ணி இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். எரபெயாம் யுத்தம் பண்ணினதும் ஆண்டதுமான அவனுடைய மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. எரபெயாம் ராஜ்யபாரம் பண்ணின காலம் 22 வருஷம். அவன் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய நாதாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சாலமோனின் குமாரனாகிய ரெகோபெயாம் யூதாவிலே ராஜ்யபாரம் பண்ணினான். ரெகோபெயாம் ராஜாவாகிற போது 41 வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமாள். யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள். அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். தேசத்திலே லட்சையான புணர்ச்சிக்காரரும் இருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியெல்லாம் செய்தார்கள். ரெகோபெயாம் ராஜ்யபாரம் பண்ணும் 5ஆம் வருஷத்திலே எகிப்தின் ராஜாவாகிய சீஹாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகோபெயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான். ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது அரமனை சேவகர் அவைகளை பிடித்து கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள். ரெகோபெயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ரெகோபெயாமுக்கும் எரபெயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ரெகோபெயாம் தன் பிதாக்களோட நித்திரையடைந்து தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அம்மோன் ஜாதியான அவன் தாய்க்கு நாமாள் என்று பேர். அவன் குமாரனாகிய அபியாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம். 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான
தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் இரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீனுடைய இரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய இரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடையப் போகிறது. உலகத் தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரமளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்ததும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடே கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுவதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான். ஆமேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5:1-20 உள்ள வசனங்கள். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகதரம் விலங்குகளினாலும்
சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராயிருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ளத் தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடே கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கபொலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமேன். ஜபம். பரிசுத்தரே, இப்பொழுது நாங்கள் வாசித்த வேத வாசிப்பு பகுதி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதேயே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீது என்று சொல்லி தாவீதை குறித்து நீங்கள் சாட்சி கொடுக்குறீங்களப்பா. நாங்களும் கூட உங்கள் கற்பனைகளை கை கொண்டு உங்கள் பார்வைக்கு செம்மையானதையே செய்து எங்களுடைய முழு இருதயத்தோடும் உங்களை பின்பற்றுகிற பிள்ளைகள் என்கிற சாட்சியை எங்களுக்கும் நீங்கள் தரும்படி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜாவப்பா. அதனால் நீங்கள் பிசாசை நீங்கள் ஜெயித்தீங்கப்பா. அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் என்று பார்க்கிறோமே ஆண்டவரே. நாங்களும் அழைக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், உண்மையுள்ள பிள்ளைகளாய் இருந்தால் நாங்களும் பிசாசை ஜெயிக்க நீங்கள் கிருபை தருவீங்க, வல்லமை தருவீங்க. நீங்கள் அப்படியே தரும்படி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதன் பிசாசை நீங்கள் துரத்தின பொழுது அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு ஜனங்கள் பயந்தார்கள் என்று பார்க்குறோம் ஆண்டவரே. இயேசப்பா, உமக்கு நன்றி அப்பா. நீங்கள் ஆண்டவரே பிசாசு துரத்தின உடனே எவ்வளவு வஸ்திரம் தரிக்கிறான், அவன் உங்கள் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறான், புத்தி தெளிந்திருக்கிறதப்பா. இந்த கிருபைகளை அப்பா, இந்த நாட்களில் எத்தனையோ ஜனங்கள் இப்படி அலைந்து திரிகிறார்கள் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உங்கள் நாமத்தினால் பிசாசை துரத்தி அவர்களும் ஆண்டவரே
உங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தரும்படி உங்கள் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிசாசு போன பிறகு உங்களோடு கூட இருக்கணும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது நீ உன் இனத்தாரிடத்திற்கு போய் உன் வீட்டாருக்கு கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை அறிவி என்று சொன்னீங்களப்பா. அவனோ தெக்கப்பொலி நாடு எங்கும் போய் நீங்கள் செய்ததை அவன் அறிவித்தான் ஆண்டவரே. நாங்களும் எங்களுக்கு நீங்கள் இறங்கி செய்ததை ஜனங்களுக்கு அறிவிக்க கிருபை தரும்படி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.